தமிழக அரசின் தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மறுத்துவிட்டது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 13,331 ஆசிரியர் பணியிடங்களில் பள்ளி மேலாண்மை குழுக்கள் வாயிலாக தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க பள்ளி கல்வித்துறை அனுமதி அளித்தது. ஆனால் இதில் முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கில் பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிப்பதற்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த தடையை நீக்கக்கோரி நீதிபதி MS ரமேஷ் முன்பு தமிழக அரசு சார்பில் முறையீடு செய்யப்பட்டது. அப்போது ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பாக நீதிமன்ற தடை இருப்பதால் அதனை விளக்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் முறையிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி தற்காலிக ஆசிரியர்களை ஏன் நியமிக்க வேண்டும், அதில் என்ன அவசரம் இருக்கிறது என்று தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினார். தற்காலிக ஆசிரியர்களுக்கு பதிலாக நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கலாமே என்றும் தெரிவித்தனர். தற்காலிக ஆசிரியர் நியமனத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுப்பு தெரிவித்த நீதிபதி, ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட நாளான வரும் 8 தேதி அன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்.